ஸோ கைஸ் தமிழ் சினிமாவில் இது வரைக்குமே வேற எந்த ஒரு ஹீரோவுமே செட் பண்ணாத அளவுக்கு நம்ம தளபதி ரெக்கார்ட்ஸுங்கிறத செட் பண்ணியிருக்காரு. அது சோசியல் மீடியா ஆகட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் ஆகட்டும் எல்லாத்துலையுமே நம்ம தளபதி பார்த்தோம்னா நம்பர் ஒன்ல கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி டாப் ஹீரோனா அது நம்ம தளபதி மட்டும்தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ரெக்கார்டுங்கிறத நம்ம தளபதி தட்டி தூக்கியிருக்காரு. இந்த ரெக்கார்ட் பற்றி நான் சொல்லும்போது ஆல்ரெடி அது தெரிஞ்ச மாதிரி தான் உங்களுக்குள்ள ஒரு ஃபீல்ன்றது வரும். பட் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன், அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலுங்கிறத டெஃபினட்டாக கொடுக்கும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கழிச்சுங்கிறத எந்த ஒரு ஹீரோமே பண்ண முடியாது, பண்றதுக்கு வாய்ப்புன்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ரெக்கார்டுங்கிறத பிரேக் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களை வச்சு எந்திரன் திரைப்படத்தை சங்கர் அவர்கள் பார்த்தோம்னா 200 கோடி பட்ஜெட்ல உருவாக்கி இருந்தாரு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா 289 கோடி வரைக்கும் கலெக்ஷன்ங்கிறத பண்ணியிருக்கு. மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்ங்கிறத கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து கலக்கியிருக்கிற திரைப்படம் எந்திரன். சோ தமிழ் சினிமாவிலையும் பார்த்தோம்னா 200 கோடிக்கு மேல கலெக்ஷன்ங்கிறத பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஃபர்ஸ்ட் திரைப்படம் எந்திரன். அண்ட் எந்திரன் திரைப்படத்தை பார்த்தோம்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயுமே படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே தமிழ் சினிமாவில் 300 கோடி கலெக்ஷன்ங்கிறது அடுத்ததா எந்த ஒரு படம் கொடுக்க போது எந்த ஒரு ஹீரோ வந்து அந்த ரெக்கார்டுங்கிறத செட் பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புன்றது எல்லாருக்கிட்டுமே இருந்துச்சு. ஸோ எந்திரன் திரைப்படத்துக்கு அப்புறமா 9 இயர்ஸ் கழிச்சு அந்த ரெக்கார்டுங்கிறத தமிழ் சினிமாவில் நம்ம தளபதி மட்டும்தான் உடைச்சிருக்காரு. பிகில் படத்தின் மூலமா நம்ம தளபதி பார்த்தோம்னா வேர்ல்டு வைடா 300 கோடி கலெக்ஷன்ங்கிறத தெரிக்க விட்டுருக்காரு. இந்த ரெக்கார்டுங்கிறத நம்ம தளபதி மட்டும்தான் தமிழ் சினிமாவில் செட் பண்ணியிருக்காரு. பட் உங்களில் நிறைய பேருக்கு தோணும் 2018ல் சங்கரன் சூப்பர் ஸ்டார் காம்போல மறுபடியும் ரிலீஸ் ஆயிருந்த 2.0 திரைப்படம் பார்த்தோம்னா 700 கோடிக்கு மேல கலெக்ஷன்ங்கிறத பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. பட் இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து 2.0 திரைப்படத்தை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 2.0 திரைப்படம் பார்த்தோம்னா ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல பட்ஜெட்ங்கிறது இன்வெஸ்ட் பண்ணி தான் படத்தை எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்மே படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படமும் பார்த்தோம்னா 750 கோடி வரைக்கும் கலெக்ஷன்ங்கிறத பண்ணிச்சு. ஸோ எந்திரன் அண்ட் 2.0 இந்த ரெண்டு திரைப்படங்களும் பார்த்தோம்னா மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவான திரைப்படங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொபாட்டிக் சம்மந்தப்பட்ட ஃபிலிம்ஸ். ஸோ இந்த திரைப்படங்கள் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு கலெக்ஷன்ங்கிறது டெஃபினட்டாக எடுத்துதான் ஆகணும், எடுக்கும். பட் நம்ம தளபதியோட பிகில் படம் பார்த்தோம்னா நார்மலான ஒரு திரைப்படம், நார்மலான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் தமிழை தாண்டி ஜஸ்ட் ஒன் லாங்குவேஜ் மட்டுமே தெலுங்குல ரிலீஸ் செய்யப்பட்ட படம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு படம் பார்த்தோம்னா வேர்ல்டு வைடா 300 கோடி கலெக்ஷன்ங்கிறத தட்டி தூக்கியிருக்கு. இந்த ரெக்கார்ட்ஸ்ங்கிறதெல்லாம் சாதாரணமான ரெக்கார்டுங்கிறது டெஃபினட்டாக கிடையாது. தமிழ் சினிமாவில் ஒரு நார்மலான படத்தின் மூலமாகவும் 300 கோடி கலெக்ஷன்ங்கிறத செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறது நம்ம தளபதி மட்டும்தான். நார்மலாகவே சூப்பர் ஸ்டாரோட படங்கள் பார்த்தோம்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. பட் நம்ம தளபதியோட திரைப்படங்கள் பார்த்தோம்னா தமிழ் தெலுங்குன்னு சொல்லி 2 லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. இதுக்கே நம்ம தளபதி பார்த்தோம்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பூந்து விளையாடிட்டு இருக்காரு. இன்னும் ஹிந்தியில் வந்து படங்கள் டப் பண்ணி ரிலீஸ்ங்கிறது பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம தளபதி டபுள் மடங்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதிகமான பட்ஜெட்லையும் அதிகமான லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகி படங்களை வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் செட் பண்ணுறது ஒரு ரகம்னா அதிகமான பட்ஜெட்டும் இல்லாமல் அதிகமான லாங்குவேஜஸும் இல்லாமல் நார்மலாக ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு படங்கள் மூலமாகவும் ரெக்கார்டுங்கிறத செட் பண்ண முடியும், நிறைய ரெக்கார்ட்ஸுங்கிறது பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம தளபதியோட ஒரு ரகம். ஸோ இந்த ஒரு ரகத்தில் இப்போ வரைக்குமே நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறது நம்ம தளபதி மட்டும்தான். மெர்சல் சர்க்கார் பிகில்னு சொல்லி இந்த 3 திரைப்படங்களும் இப்போ வரைக்கும் நின்று பேசுது. நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் சினிமாவை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம தளபதியோட மாஸ்டர். மாஸ்டர் திரைப்படம் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு கலெக்ஷன் வயசுங்கிறத பிச்சு எடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் திரைப்படத்தை பார்த்தோம்னா பேன் இண்டியா ரிலீஸுங்கிறது பண்ணல அப்படிங்கிற பிளான்லும் இருக்காங்க மாஸ்டர் டீம். சப்போஸ் படம் வந்து பேன் இண்டியா ரிலீஸ்ங்கிறது ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா ரெக்கார்ட் பிரேக்கிங் தான். அந்த அளவுக்கு மாஸ்டர் திரைப்படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்றதே இருக்கு. ஸோ இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நார்மலாக ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு படத்தின் மூலமா 300 கோடி கலெக்ஷன்ங்கிறது செட் பண்ணியிருக்கிறது தி ஒன் அண்ட் ஒன்லி கோலிவுட் கிங் நம்ம தளபதி மட்டும்தான். இந்த லிஸ்ட்ல எப்பவுமே தளபதி விஜய் அவருக்கு தான் நம்பர் ஒன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெக்கார்டை பற்றி தளபதி ஃபேனா நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது அப்படியே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ்ங்கிறது உடனுக்குடன் உங்களுக்காக.